ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. பாக்கியவதிகள் என்கிற தொடர் செய்தி நேற்றைய தினத்தோடு முடித்து மீண்டும் பாக்கியவான்களை ஆரம்பிக்கிறோம். சகோதரர்கள் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பாக்கியவதிகளை பற்றி பாஸ்டர் பேசினாங்களே, சபையில் ஆண்களை பற்றி பேசும்போது பெண்கள் தங்களுக்குன்னு இந்த வசனத்தை எடுத்துக்கொள்கிறாங்க. அதே போல் பெண்களை பற்றி வருகிற சத்தியங்களும் நமக்கும் தேவை. கர்த்தர் நல்லவர். பெண்களுக்காகவோ ஆண்களுக்காகவோ என்று குறிப்பிட்ட இடங்களில் சில வசனங்கள் வந்தாலும் முழு வேதாகமும் நம் அனைவருக்காகத்தான் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு பாக்கியவானை குறித்து உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:18. ஏசாயா 30:18, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, பொதுவாக காத்திருக்கிறது என்பது நம்ம யாரும் விரும்பாத ஒன்று. நம்ம வாழ்க்கையில் எல்லாம் வேகமாக நடக்கணும்னு நினைக்கிறோம். நான் பொதுவாக அப்படி தான், ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று என்னடா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறமேனு நினைப்போம். அது இந்த காலம் பாருங்கள், எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, இன்ஸ்டன்ட் காஃபி, எல்லாம் வேகமாக நடக்கிற மாதிரி காரியங்களை மக்கள் விரும்புகிறாங்க. அது நல்லது தான், ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்போது அப்படி நடக்காது. அவர் பொறு, அமைதியாகிரு, காத்திரு இப்படி சொல்லுவார். ரொம்ப அவசரப்படுறாங்க. காணா ஒரு கல்யாண வீட்டில் அவர் என்ன சொன்னார், என் வேலைன்னு வரவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் எதிர்மறையாய் போகும்போது பதட்டப்படுகிறோம், லேட் ஆயிருமோ நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பொறு, என் வேலை வரவில்லைன்னு சொல்லி அவங்கள தவிக்க விட்டாரா? இல்லை, எனக்காக வெயிட் பண்ணு. ஐ நோ வாட் டு டூ, வென் டு டூ, அண்ட் ஹவு டு டூ. எதை எப்படி செய்யணும்? இந்த காலையில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் ஆண்டவருக்கு காத்திருக்க பழகணும். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். இங்கிலீஷில் போட்டுக்கு, தே வில் ரினியூ தேர் ஸ்ட்ரென்த். அந்த பலன் குறையும் போது பலனை புதுப்பித்துக் கொள்கிறார்கள். இந்த நாள் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அல்லது உங்களுக்கு வைத்திருக்கிற பலனை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த பலன் புதுப்பிக்கப்பட்டு பலனோடு வாழ்கிற நாளாய் கர்த்தர் இந்த நாளை மாற்றுவாராக. ஆண்டவருக்கு காத்திருத்தலை பற்றி ஏராளமான வசனங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை, கைவிடப்படுவதில்லை, அவர்கள் தலை நிமிர்ந்து வாழ்வார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இப்படி ஏராளமான வசனங்களை நான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு இது நடக்கலையே அது நடக்க நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் அற்புதமாய் செய்வார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம வாழ்க்கையில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று, ஆண்டவருடைய வேலைக்காய் காத்திருப்போம். ஆண்டவருடைய வேலைக்காய் காத்திருக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் அற்புதமாய் செய்வார். பொறுங்கன்னாரு, பொறுமையாக இருந்தாங்க, தண்ணியை திராட்சரசமாக மாற்றினார். ஸோ வென் யூ வெயிட் ஃபார் த லார்ட், வெயிட்டிங் டைம் இஸ் நாட் அ வேஸ்டிங் டைம். உலகத்தில் பல விஷயங்களுக்கு காத்திருக்கிறோம். இலவு காத்த கிளி போலன்னு சொல்லுவாங்க. கிளி ஒன்று அந்த இலவு மரத்துக்கிட்ட நின்று இந்த காய் பழுக்கும் பழுக்கும் பழமாக மாறுன்னு காத்துக்கிட்டே இருந்துச்சாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வெடிச்சு பஞ்சாக போகும்போது, ஐயையோ நான் ஏமாந்து போனேன்னு நினைப்பாங்க. உலகத்தில் பல விஷயங்கள், பலர், பல காரியங்களால் நாம் காத்திருந்து நாம் ஏமாற்றப்படுகிறோம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பயப்படாதீங்க. உங்களுடைய காரியங்கள் நடக்கலையா? 2 மாதங்கள் எதுவுமே நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஜெபித்ததற்கு பதில் வரலையா? உங்கள் பதில் தாமதமாகிறதா? ஆண்டவர் எதை எடுத்தாலும் எஸ் நோ அப்படின்னு சொல்ல மாட்டார். சில வேளைகளை நம்ம தான் 2 விரலை நீட்டி பிள்ளைகள்ட்ட கேட்குறோம் பாருங்கள், இந்த விரலத்தோடு இந்த விரலத்தோடு நம்ம நினைக்கிறோம். நமக்கு 2 பதில், நாமளே பதிலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம், இதை தொட்டா இது, இதை தொட்டா இதுன்னு. ஆண்டவருக்கு 3வது ஒரு பதில் இருக்குது. அவர் வெயிட் அப்படிங்கிறார். எஸ் நோ மட்டுமல்ல, வெயிட். அந்த வெயிட்னு சொல்லும்போது அவருடைய நேரத்துக்கு, அவருடைய டைமோட நமக்கு ஒரு அலைன்மெண்ட்டு, அவருடைய சித்தத்தோட ஒரு அலைன்மெண்ட்டு, இது நமக்கு வர வேண்டும். அவருடைய மைண்டு நமக்கு வர வேண்டும். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பயப்படாதீங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இந்த 3வது மாதம் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த லா. இந்த பிரசங்கத்தை கேட்குறவங்க, இந்த வார்த்தையை கேட்குறவங்க, சில ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி அப்பா எப்பொழுது எப்பொழுது எப்பொழுதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர், அந்த நேரம் வந்தது என்கிறார். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. இந்த 2021, இந்த 2021 உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஒரு நாள்.
பாக்கியவான்கள், எனக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், உங்களை பாக்கியவானா மாற்றுவார், எங்க தலை குனிஞ்சு இருக்கீங்களோ அங்க தலை நிமிர்ந்து வாழ வைப்பார். பயப்படாதீங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்க, உங்களை கண்டிப்பா தேடி வருவார். ஆண்டவர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று வசனத்தை வாசிக்கிறோமே, நீங்க அவருக்கு காத்திருக்கிறீர்கள், அவர் உங்களை தேடி வந்து நன்மை செய்து உங்கள் தலையை உயர்த்துவார். பயப்படாதிருங்கள், கர்த்தருடைய அற்புதம் சீக்கிரத்துல உங்க வாழ்க்கையில நடக்கும். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவருக்கு காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமத்தில் உடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உமக்காய் காத்திருக்கிறோம். எங்களை அற்புதமாய் நடத்துகிறவரே, இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாய், ஆசீர்வாத நாளாய், உடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகள் வீட்டு கதவை தட்டுகிற ஒரு நாளாய் மாறட்டும், பாக்கியவான்களாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன்.